சரிகமா கார்வா மினி தமிழ். நமக்கு குழந்தை வேணும், உன்னையும் என்னையும் நிரூபிக்க இல்ல. நமக்கு அடையாளமா, நம்ம காதலுக்கு அடையாளமா நமக்கு குழந்தை வேணும். சஞ்சய், நமக்கு குழந்தை இருக்கு, ஒண்ணு இல்ல, மூணு குழந்தை நமக்கு இருக்கு. அதுல எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா இப்ப இருக்கானே எனக்கு தெரியல. அதுவும் நம்ம சாகும்போது நம்ம மூணு குழந்தைங்களும் தான் நமக்காக எல்லாமே பாப்பாங்க. அதனால என் சஞ்சய் எதை பத்தியும் கவலைப்படாம ஹாயா சந்தோஷமா இருங்க. எனக்கு கவலை இல்ல சந்திரா, ஆனா கஷ்டமா இருக்கு. கஷ்டமா? என்ன கஷ்டம்? புருஷன் பொண்டாட்டி சந்தோஷத்தை அன்ப குழந்தைய வச்சுதானே தீர்மானிக்கிறாங்க. குழந்தை இல்லனா அவங்க அன்பானவங்க கிடையாது, அப்படிதானே நினைக்கிறாங்க. இதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு சஞ்சய். நமக்கு குழந்தையே இல்லனாதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் நினைச்சு நம்ம கஷ்டப்படணும். நமக்கு தான் குழந்தை பிறக்குமே, அப்புறம் ஏன் கஷ்டப்படணும்? நாம இல்ல சந்திரா, இந்த மாதிரி எத்தனையோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தினமும் இந்த சமூகத்தோட போராடிட்டு தான் இருக்காங்க. நமக்கு குழந்தை பிறக்கும், நாம கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஆனா மத்தவங்க உண்மையான அன்பை மனசுல வச்சுக்கிட்டு போலியான அடையாளத்துக்காக பல போராட்டங்களை சகிச்சுக்கிட்டு பாவம் சந்திரா. குழந்தைன்னு ஒரு விஷயத்துக்காக தான் பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்தவங்க சந்தோஷத்துக்காக கண்ணுக்கு எதிராக அன்பை கொண்டுட்டு எப்படி சந்திரா குழந்தை பெற்றுக்க முடியும்? அப்படி வர குழந்தை சந்தோஷமா இருக்குமா? சஞ்சய், இங்க சந்தோஷம் மனசுல உருவாக்கப்படுறது இல்ல, சுய கௌரவத்துல உருவாக்கப்படுது. அதனால அந்த சந்தோஷம் முழுமையான உண்மையான சந்தோஷமா இருக்காது, போலியான ஒரு வரட்டு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இது எதுவுமே நமக்கு தெரியாது. நாமளும் எல்லாம் போலியாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. சந்தோஷமான விஷயமா? அத டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க சார். சந்திரா, சிஸ்டரே சந்தோஷமா சொல்றாங்க, அப்போ நல்ல செய்தியா தானே இருக்கும். சஞ்சய், இன்னும் ரெண்டு நிமிஷத்துல டாக்டரே சொல்லிட போறாங்க, அதுக்குள்ள அவசரமா? காத்திருக்க முடியலையா? இல்ல, மனசுக்குள்ள எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு சந்திரா. சரி வாங்க போல. வாழ்த்துக்கள் சஞ்சய். டாக்டர், குழ தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் சந்திரா. சஞ்சய், சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. இப்ப எதுக்கு உங்களுக்கு முத்தம் கொடுத்தீங்க? நீங்க தானே வாழ்த்துக்கள் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சொன்னா குழந்தை உருவாயிடுச்சுன்னு தானே அர்த்தம்? அவ்வளவு ஆர்வம்? என்ன டாக்டர், என்னாச்சு? நான் வாழ்த்துக்கள் சொன்னது குழந்தை உருவானதுக்கு இல்ல. புரியலையா? விளக்கமா சொல்றேன், சந்திரா எடுத்த வாந்தி சாதாரண வாந்தி தான், அது ஏதோ பித்த வாந்தி. சஞ்சய், அதனால எந்த டென்ஷனும் இல்ல. நான் உங்களை ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தேன்ல, ஸ்கேன் ரிப்போர்ட் படி கர்ப்பப்பையோட வீக்கம் சுத்தமா குறைஞ்சிருச்சு. சோ அந்த ப்ராப்ளம் கிளியர். இனி உங்களுக்கு கன்ஃபார்மா குழந்தை இருக்க, நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர், சந்திரா ஆரோக்கியமா இருக்கா? இல்ல, நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. ஆரோக்கியமான குழந்தைய பெத்து கொடுக்கற உடல்நிலை அவங்களுக்கு இருக்கு. அடுத்த வருஷம் இதே நேரத்துல இதே ஹாஸ்பிட்டல்ல குழந்தையோட இருப்பீங்க. நான் சொன்னது நடக்கும்.
பத்திரமா பாத்துக்கோங்க. தேங்க்ஸ் டாக்டர். நாங்க வரோம். போயிட்டு வாங்க. டேக் கேர். நீங்க போங்க. சரி போலாம் வாங்க. சஞ்சய் அம்மா நான் ஹாப்பியா இருக்கமா? எல்லாரையும் ஹாப்பியா இருக்க சொல்லுங்க. என்னடா சொல்ற அம்மா, உங்க மருமக தாயாக தகுதி ஆயிட்டாமா? அப்படியா? தேங்க் காட். தேங்க்ஸ் டா சஞ்சய். எத்தனை மாசம் சொன்னாங்க அம்மா? இப்ப கர்ப்பம் இல்லம்மா. இப்ப வந்து எடுத்தது கர்ப்பம் வந்து இல்ல, ஆனா கர்ப்பப்பையில வீக்கம் இல்ல. எப்படியா அவங்க கண்டிப்பா இன்னும் ரெண்டே மாசத்துல கர்ப்பம் வந்து எடுக்கலன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. அது போதும்டா, அது போதும். என் மருமக என்னை ஏமாத்த மாட்டான்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் உன் மருமக கிட்டே கொடுக்கறேருங்க. அம்மா பேசுறாங்க. அத்தை சந்திரா, இனிமே எப்பவுமே நமக்கு நல்ல காலம்தான். தேங்க்ஸ் அத்தை. நீ வா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சஞ்சய், தி ஹாஸ்பிடல். சாரி. அத்தா, அக்கா மாமா வந்துட்டாங்க. இதோ வந்துட்டேன். உங்க ரெண்டு பேரையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சோ நாட் அலௌட். எதுக்கு சந்திரா? நீ உத்தரவு கொடு, இவ்ளோ தூக்கிட்டு உள்ள போயிடலாம். என்ன சொல்ற? அப்படியே செய்யுங்க. ஐயோ அக்கா, டேய் சஞ்சய், ஐயோ அவளை விடுறா. அம்மா இது எதுக்கு? இதுக்கு தான் வாசலையே தடுத்து நிறுத்த சொன்னாங்க, அதான் நிறுத்தின. சந்திரா நீ வா, சஞ்சய் கூட சேர்ந்து நில்லு. அத்தை, இந்த வீட்டுக்கு புதுசா வர மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுக்கிறீங்க, புதுசா இருக்கு? எல்லாம் புதுசுதான். நீ பேசாம இரு. பேசாம இருக்க? எதுக்கு ஆரத்தின்னு சொல்லுங்க. அத ஆரத்தி எடுத்துட்டு சொல்றேன், நீ பேசாம இரு. அத்த வெவ்வ, பேசாம இருங்கடா, இருங்கல. இந்த நீ வெளியில ஊத்திட்டு வந்துரு. நீ வா சஞ்சய். சந்திரவா இல்லங்க, ஆரத்தி எடுத்தா காசு போடணும். அத்தை காசு உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க, காசு போடுங்க. ஏய், இப்ப வடி விடுறியா இல்லையா? முடியாது, காசு 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 காசு. ஐயோ சஞ்சய், கொடுத்துருங்க. இவகிட்ட போய் விளையாடிக்கிட்டு இப்ப போங்க. வாங்க. எதுக்கத்த இப்படி ஒரு வரவேற்பு? சந்திரா, நல்ல தகவலோடு வரவங்கள இப்படி ஆரத்தி எடுத்து சந்தோஷமா வரவேற்கணும். அப்பதான் அந்த நல்ல தகவல் நம்மோட தங்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதான் ஆரத்தி. என்ன நல்ல தகவல்? அத எனக்கும் சொன்னா நானும் மனசார சந்தோஷப்படுவல்ல. அதான் கர்ப்பப்பை வீக்கம் குறைஞ்சிருச்சு, சந்திராவுக்கு இனி குழந்தை பிறக்கும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. இதை விட வேற நல்ல. அப்ப ஸ்வீட். ஏய், அத 500 ரூபாய் கொடுத்திருக்கல்ல, அதல வாங்கி சாப்பிடு. 500 ரூபாய் கொடுத்தியா? எதுக்குடா கொடுத்த? நீ தான் குடுக்க சொன்னே, அவன் வாங்கினாமா? நான் சொன்னேனா? நான் எதுக்குடா இவளுக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்ல போறேன்? ஆமாமா, ஆரத்தி எடுத்ததுக்கு 500 ரூபாய் நீ வாங்க சொன்னேனா அவன் என்கிட்ட வாங்கிட்டாமா? அடியே, என் புள்ளைய ஏமாத்தி 500 ரூபாய் வாங்கிட்டியா? அவன் எனக்கே 100 ரூபாய் கூட கொடுத்ததுல. இது என் காசு, இதுல யாருக்கும் பங்கலாம். கோயிலுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, நாளைக்கு பிள்ளை காத்தம்மன் கோயிலுக்கு போறோம். இல்ல, கண்டிப்பா போறோம், எல்லாரும் போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.